அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய அடுத்த படத்திற்கான படப்பிடிப்பு தூத்துக்குடியில் நடக்க இருக்கிறது. அதில் கலந்து கொள்வதற்காக நாங்களும் எங்கள் படக்குழுவும் அங்கு சென்று கொண்டிருக்கிறோம். இதை டைரக்டர் துரை செந்தில்குமார் இயக்க ஜிப்ரான் மியூசிக் அமைக்கிறார். மற்றும் ஆண்ட்ரியா ஷா முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். பாயல் ராஜ்புத் பேரா இதில் பண்ணுறாங்க. தூத்துக்குடியை தொடர்ந்து வட மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலும் படப்பிடிப்பு தொடர்ந்து நடக்க இருக்கிறது. இந்த திரைப்படத்தை விரைவில் முடித்து ஏப்ரல் மாதத்தில் திரைக்கு கொண்டு வர எங்கள் படக்குழு முழு முயற்சியோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது வந்து ஒரு லெஜண்ட் படத்துலேருந்து இது டோட்டல் கான்ட்ராஸ்டாக இருக்கும். ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஓரியன்ட் ஃபிலிம். ஜார்ஜியாவில் இருக்குது ரெண்டாம் கட்ட பட மூணாவது கட்ட படப்பிடிப்பு வந்து ஜார்ஜியாவில் இருக்குது. அது போக ஜெய்ப்பூர்லேயும் சில விஷயங்கள் இருக்குது. அதேபோல் தொடர்ந்து படப்பிடிப்பு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். சங்கத்திலேருந்து ஸ்ட்ரைக்குன்னு கொஞ்சம் இது பண்ணாங்க, அது பண்ணாங்க, ஒரு கருத்து எப்படி? இல்லை, சங்கம் வந்து இப்போது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அது சுமூகமாக முடிஞ்சு நல்ல ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை உருவாங்கன்னு நான் நம்புகிறேன். கவர்மெண்ட் ரிப்போர்ட் இப்போ அரசு பரசுலாம் போயிட்டு இருக்கு சார், உங்களோட தனிப்பட்ட கருத்து எப்படி? இப்போ அது வந்து கேரளா உயர்நீதிமன்றத்தில் அது வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. உயர்நீதிமன்றம் வந்து இதற்கு தக்க உத்தரவு பிறப்பிக்கும் என்று நம்புகிறேன். சார், விஜய் ஒரு சாரோட மாநாடுக்கு உங்களுக்கு அப்புறம் வந்தால் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அதை பற்றி இப்போ சிந்திக்கலை. எதுங்க? எக்ஸசைஸ் டயட்டிங் தான், தட்ஸ் ஆல். எக்ஸசைஸ் டயட்டிங் இல்லை, அப்படி ஒன்று ஆன் ஸ்பாட் பண்ணிக்க வேண்டியதான். குறிப்பாக இந்த தூத்துக்குடி ஷூட்டிங் வந்து எப்படி, இந்த படக்கலாம் எப்படி இருக்கு? இது வந்து ஹார்பரை சுற்றி உள்ள விஷயங்கள், ஹார்பரில் சுற்றி உள்ள விஷயங்கள் நடக்குது. அது போக அந்த கிராமங்களில் நடக்கிற சில விஷயங்களும் அதில் செயல்பட்டுருக்கு. இதில் அரசியல் இருக்குமா? இல்லை, இது அரசியல் கிடையாது. முழுக்க முழுக்க இது வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம். ஸோ அது ஒரு கேரக்டரைசேஷனோடைய இம்பார்ட்டன்ஸ் தான் இதில் ரொம்ப முக்கியமாக இதில் செயல்படுது. எதுங்க? April 14th பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பொதுவாக வந்து நிறைய படம் நடிச்ச பேர் தான் படத்தோட பேர் சொல்ல மாட்டாங்க, ஆனால் உங்களுக்கு ரெண்டாவது படத்துக்கு பேர் சொல்ல மாட்டாங்க. இல்லை, பேர் வந்து இறுதி கட்டத்தில் இருக்குது. பேர் ஃபைனல் பண்ணுறது சீக்கிரம் இதை இது பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி படங்கள் நடிக்கிறதுனால அரசியல் வரிக்கான இது ஒரு முன்னோட்டமாக இருக்காமல் இருக்குது? இல்லை, மக்கள் நலனில் எனக்கு எப்போவுமே ரொம்ப அக்கறை அதிகம் உண்டு. நம்ம வந்து அரசியலை வந்து இன்னும் எல்லா தரப்பு மக்களுக்கும் இப்போ ஒரு நல்ல விஷயங்களை செயல்படுத்த முடியும். காலம் நேரம் சூழ்நிலைகள் சரியாக வந்தால் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவேன். அப்படி வந்து என்ன மாதிரியான கட்சிக்கு நீங்கள் சப்போர்ட்டிங் பண்ணுங்க? இது இல்லை, அது அந்த காலகட்டத்தில் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணலாம், வாய்ப்புகள் இருக்கா சார்? கட்சியோடு இணைந்து செயல்படுற மாதிரி கட்சிகள் இல்லை இப்போதைக்கு? இல்லை, இப்போதைக்கு எல்லாருமே வந்து விஜய் சார்ந்து தான் இப்போ மாற்றி. இல்லை, இப்போதைக்கு இல்லை, இப்போதைக்கு அந்த முடிவு இன்னும் எதுவும் எடுக்கலை. ஆக்சுவலி வர 26ல் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மும்முனை போட்டியாக மிக தீவிரமான ஒரு போட்டியாக தான் இருக்கும். இதில் வந்து எந்த கட்சி வந்து ஒரு பலமான கூட்டணி அமைக்கிறதோ அவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். இதுதான் என்னோட கருத்து. உங்களோட கருத்து நான் சொல்கிறேன், அந்த ஸ்ட்ராங்கான கட்சி விஜய் கட்சியாக இருக்க வாய்ப்பு இருக்கா கேட்குறேன். இல்லை, மும்முனை போட்டின்னு சொல்லியிருக்கேன். திமுக அதிமுக விஜய் கட்சியா? அதாவது அந்த நேரத்தில் எம்ஜிஆர் காலத்துலக்கும் இந்த இருக்கிற காலத்துக்கும் வித்தியாசம் இல்லையா சார்? இப்போ சிஎம் காசுப்படுறாங்க நடிகர்னா, இப்போ தளபதி கூட பார்த்தீங்கன்னா சிஎம் ஆசை, எப்படி பாருங்க? இல்லை, அதை மக்கள் தான் முடிவு பண்ணும். ஏன்னா வந்து மக்கள் தான் முடிவு பண்ணும். ஐயோ, இல்லை, என் கொள்கைகளுக்கு உடன்பாடான கட்சிகளோடு நான் இணைந்து செயல்படுவேன். மக்கள் வந்து ஒரு சந்தோஷமாக வாழணும். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் வலிமையாக இருக்கணும் அவங்க. அந்த பொருளாதார வலிமையை அவங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு என்ன செயல்படுத்தணும், அதுதான் என்னுடைய எண்ணம். எனக்கு
என் கொள்கைக்கு ஒத்து வரக்கூடிய கட்சிகளும் இணைந்தால் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இணைந்தால் கண்டிப்பாக செயல்படுவேன். ரொம்ப சந்தோஷம், ஏன்னா ஒரு வெற்றிகரமான பயணத்தை முடிச்சுட்டு முதல்வர் இன்னைக்கு வந்திருக்கிறாரு, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு படத்தில் ஏகப்பட்ட ஹீரோயின் ஆடியோலாம் வந்துட்டாங்க, இந்த 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 படத்தில் எத்தனை ஹீரோயின்ஸ் இருக்காங்க, நாங்கள் எப்படி பார்க்கலாம், டான்ஸ் மூமெண்ட் பார்க்கலாமா உங்களுக்கு? இல்லை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம், ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி 10 ஹீரோயின்லாம் கிடையாது, ஒரே ஒரு ஹீரோயின் தான். உள்ளூரில் வந்து நிறைய வியாபாரம்லாம் பண்ணி ஒரு தொழில் எதிர்காரமாக மாறுறீங்க, இப்படி கட்டத்தில் முக ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வந்து முதலீடுங்கிறத பண்ணிட்டு வர்றாரு, இது எப்படி நம்ம? இல்லை ரெண்டுமே தேவைதானே, நம்மளுக்கு பொருளாதாரம் வலிமை ஆகும்னா உள்நாட்டு முதலீடு வெளிநாட்டு முதலீடு எல்லாம் சேர்ந்தா தானே நம்மளுக்கு ஒரு பொருளாதார வலிமை வரும். இந்த வயதில் உங்களுடைய ஃபிட்னஸ் என்ன காரணம்? இல்லை சீரான உடற்பயிற்சி, சீரான உணவு, இதுதான் சந்தோஷமாக மனநிலையில் வச்சுக்கிறது. ஹீரோவாக தான் உங்களை பார்க்க முடியும்? இல்லை தொடர்ந்து பார்க்கலாம் எப்படி இருந்தது. போட் படம் பார்த்தீங்களா? ஏகப்பட்ட ஃபீட்பேக் போயிட்டு இருக்கு, உங்களுடைய ஃபீட்பேக்காக ஆர்வமாக எதிர்பார்க்குறோம். இல்லை அது ஒரு ஃபேண்டசி ஃபிலிம், அதை அது அந்த அளவில் ரசிச்சுக்கலாம். அடுத்த தளபதிங்கிற இடத்த யார் பிடிப்பான்னு நினைக்கிறீங்க? எஸ்கேட இப்போ கோட் படத்துல இருந்து விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு, நீங்கள் தான் சொல்லணும். உங்களோட பார்வையில் யார் சார்? இல்லை என்னுடைய பார்வை உங்களோட பார்வை ஒன்று தான். ரைட், நன்றி.